கோழிகளை பத்தி 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, கிமு 3100ல இருந்து பண்டைய காலத்துல எகிப்து கண்ட்ரில பாத்தீங்கன்னா பூனைகளை தெய்வமா வழிபட்டு வந்திருக்காங்க. எகிப்துல ஒவ்வொரு வீட்லயும் பூனைகளை வளர்த்து தெய்வமா வணங்கி வந்திருக்காங்க. எகிப்துல அரசர் இறந்துட்டாரு அப்படின்னா பிரமிட்ல அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அவங்க பக்கத்திலேயே பூனைகளுக்கும் இடம் விட்டு வச்சிருப்பாங்களாம். ஏன்னா அரசர் வளர்த்த பூனை இறந்து போச்சுன்னா அவங்க ஒரு பக்கத்திலேயே அந்த பூனையும் புதைப்பாங்களாம். எகிப்துல வீட்டுல வளர்க்குற பூனை ஒருவேளை ஃபர்ஸ்ட் இறந்து போச்சுன்னா அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா அவங்களோட புருவ முடிய ரிமூவ் பண்ணிருவாங்களாம். இதுவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நம்பர் 2, 1000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே பூனைகளை செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். நம்பர் 3, இந்த உலகத்திலேயே முத முறையா பூனைய செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சவங்க ஆப்பிரிக்கன்ஸ் தானா. நம்பர் 4, பூனைகளுக்கு அதிக மடங்கு மோப்ப சக்தி திறன் இருக்கான், அதாவது மனுஷங்களை விட 14% அதிக மடங்கு மோப்ப சக்தி இருக்கான் பூனைகளுக்கு. நம்பர் 5, பூனைகளோட ஆயுள் காலமே மொத்தம் பாத்தீங்கன்னா 10-15 உயிர் வாழுமா. நம்பர் 6, பூனைகளுக்கு பார்க்கும் திறன் மற்றும் கேட்கும் திறன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நைட் நேரத்துல அதிகமா இருக்குமா. நம்பர் 7, பூனைகள்னா சராசரியா ஒரு நாளைக்கு 12-18 தூங்குமா. நம்பர் 8, 1 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே ஆப்பிரிக்கன்ஸ் ஏன் பூனைய பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் உங்க வீட்டுல எலி தொல்லை இருந்தனால தானா. அப்படியே காலப்போக்குல அந்த பூனை ஒரு செல்ல பிராணியாவே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். நம்பர் 9, மனுஷங்களை விட பூனைகளுக்கு தான் போன்ஸ் அதிகமா, அதாவது பூனைகளுக்கு மொத்தம் 230 போன்ஸ் இருக்கா. நம்பர் 10, என்னதான் நம்ம பூனையெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டாலும் அந்த ஸ்வீட்ட டேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த திறன் அதுகிட்ட இல்லையா. நன்றி, வணக்கம், பாய்.